Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatina, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatina, Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatina. நீங்கி பிதாவாகிய தேவனுக்கும் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கீரனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும். இந்த தொழுகையின் முதல் ஜபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாச செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரம்ப பிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நினைப்புகிறோம் நல்ல பரம பிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த பரிசுத்தவான்களே, பூமியின் எல்லையெங்கும் குடியிருக்கும் தேவ தாசர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் முழங்கால் படியிட்டு நம்முடைய தேவனாகிய தகப்பனை பணிந்து கொள்வோமாக. அன்பு சகோதரர்களே, இந்த நாட்களில் மனிதனுடைய வாயில் அதிகபட்சமாக பேசப்படுகிற ஒரு சொல் நூறு. நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆண்டுகள் இருந்தது என்று சொல்கிறார். உலகத்தினுடைய பெரிய நாணயம் அமெரிக்க நாட்டு டாலர், அது வந்து 100 டாலர் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஆக மனிதர்கள் தங்களுடைய உழைப்பையும் சக்தியையும் 100 என்ற எண்ணுக்குள்ள அடக்கி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருத்தரை நம்ம வாழ்த்துறதா இருந்தால் 100 ஆண்டுகள் வாழுங்கள், 100 ஆண்டு வாழ்க என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆதியாகமும் 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் மனிதர்கள் முதல் 10 தலைமுறை 1000 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆதியாகமும் 9வது அதிகாரத்திலிருந்து தாவீது காலம் வரைக்கும் மனிதர்களுடைய வாழ்நாள் காலம் 70-80களாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கும் மனிதர்களுடைய வாழ்நாள் காலம் 70-80 என்ற அளவில் தான் உலகத்தில் நாம் இருக்கிறத பார்க்குறோம். 100 ஆண்டுகள்
யாராவது வாழ்ந்தால் கோடியில் ஒருவராக இருக்கலாம். 100 ஆண்டுகள் என்பது ஒரு முதிர்ந்த பழத்தின் அடையாளமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லா விதமான வசதியும் பணமும் உடைய மக்கள் மாற்று சிகிச்சைகளை செய்து கொண்டு, அதாவது மாற்று உறுப்பு சிகிச்சைகளை செய்து கொண்டு இன்னும் அதிக காலம் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருதயத்தை மாற்றுறாங்க, கிட்னியை மாற்றுறாங்க, கண்ணை மாற்றிக்கிறாங்க, தோலை மாற்றிக்கிறாங்க, எலும்பு மாற்றிக்கிறாங்க, அப்படியெல்லாம் மருத்துவ உலகம் இப்போது முன்னேறி இருக்கு. இருந்தாலும் 100 ஆண்டு என்பது மனிதனுக்கு குறிக்கப்பட்ட ஒரு எல்லை மாதிரி இருக்குது. 100ஐ நம்மால் தாண்ட முடியாது. ஆனால் ஒரு மனிதன் அப்படி ஒரு 100 ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தால் அவன் ரட்சிக்கப்பட முடியுமா? அதான் என்னுடைய கேள்வி. இஃப் எ மேன் லிவ்ஸ் 100 இயர்ஸ், கேன் ஹீ ஏபிள் டு சேவ் ஹிம்செல்ஃப்? அவன் தன்னை ரட்சிப்பானா என்ற ஒரு கேள்வி நான் கேட்குறேன். சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆதாமிலிருந்து 10வது தலைமுறை நோவா ஏறக்குறைய 500 வயதாகும்போது கர்த்தர் அவனை சந்தித்ததாக ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். இது வந்து ஆதியாகமம் 5:32. நோவா 500 வயதான போது என்று நாம் படிக்கிறோம். இந்த நோவாவை கர்த்தர் சந்தித்தார், அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு அவனுக்கு ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக இருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை ஆதியாகமம் 7:11 நாம் படிக்கிறோம். நோவாவுக்கு 600 வயதான போது என்று நாம் படிக்கிறோம். ஆக 500 வயதில் கர்த்தரை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் 600 வயது, அதாவது அதற்கு அடுத்து வந்த 100 ஆண்டுகளில் ஒரு முக்கியமான பணியை அவன் செய்ததாக நம்ம படிக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் காலத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் 100 வயதுடைய ஒரு மனிதனை பார்த்தால் அவன் இன்னும் ரட்சிக்கப்படாதவனாகவும், இயேசு கிறிஸ்தின் இரத்தத்தால் கழுவப்படாதவனாகவும், ஜீவனுள்ள தேவனை அறியாதவனாகவும், உலகத்தின் துவக்கத்தையும் முடிவையும் குறித்து கேள்விப்படாதவனாகவும், மாட்டைப் போல புல்லை மேய்கிறவனாகவும், ஒரு மிருகத்தைப் போல பூமியில் அடங்கி போன ஒருவனாகவும், ஒரு மரத்தைப் போல வளர்ந்து சாய்ந்து வெட்டப்படுகிற ஒன்றாகவும் இருக்கிறத நான் பார்க்கிறேன். 100 வயது நோவாவினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக தேவனால் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டு ஒரு பேழையை கட்டினான் என்ற ஒரு தகவலை நம்ம படிக்கிறோம். சகோதரர்களே, இந்த பேழையை குறித்து நாம் படிக்கும்போது அதனுடைய நீளம், உயரம், அகலம் இந்த 3 கூட பேசப்பட்டிருக்கு. இது ஆதியாகமம் 6:15. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம். ஒரு முழம் என்பது 1.5 அடி. அப்படின்னா 300 முழம்னா 450 அடி. அதன் அகலம் 50 முழம் அப்படின்னா 75 அடி. அதன் உயரம் 30 முழம் அப்படின்னு சொன்னால் 45 அடி. இந்த அளவில் ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். பேழைனா என்ன அர்த்தம்? படகா? இல்லை. கப்பலா? இல்லை. அப்போ பேழைனா என்னது? இது கட்டுமரமா? அதுவும் இல்லை. பேழை என்பது என்னன்னா ஒரு பெட்டியை போன்ற. உதாரணமாக மோசே அந்த நைல் நதியில் விடும்போது அவனுடைய தாய் நாணல் புள்ளியில் ஒரு சின்ன பேழையை செய்து குழந்தைய அதில் கடத்தி நதியில் விட்டு விட்டாள். தண்ணீர் போகிற வாட்டில் அது போயிட்டே இருந்தது. அதே போல் இஸ்ரவேலர்கள் மத்தியில் தேவன் வந்து வாசமாக இருப்பதற்கு ஆர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு பேழை, உடன்படிக்கை பெட்டியை ஒரு பேழை என்று அழைக்கிறார்கள். இந்த பேழை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பேழையை செலுத்துவதற்கு ஒரு கேப்டன் கிடையாது, அதை திருப்புவதற்கு ஒரு சுக்கான் கிடையாது, அதை முன்னேறி செல்வதற்கு ஒரு துடுப்பு கிடையாது. பேழைன்னு சொன்னால் அது ஒரு பெட்டி மட்டும்தான்.
தண்ணியில் போட்டோம்னா ஒரு பெட்டியை தண்ணி போகிற அந்த வகையில் அது போயிட்டே இருக்கும், நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும், திரும்பவும் போயிட்டே இருக்கும். ஒரு தீப்பெட்டியை மழை காலத்தில் தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் தண்ணியில் ஊறி அது அப்படியே அழிந்து போவதை பார்க்குறோம். ஆனால் நோவா கட்டிய பேழை எவ்வளோ பெரியது என்று நாம் பார்த்தோம். ஆனால் அந்த பேழை தண்ணியில் ஊறி அழியாதபடிக்கு தேவன் அவனுக்கு ஒரு நுட்பத்தை கொடுத்தார். உலகத்திலேயே தண்ணீரால் நனைந்து போகாத ஒரு மரம், நீங்கள் அதை குறித்து ஆதியாகமம் 6:14 நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூச்சு. அதாவது கொப்பேர் மரத்தை கண்டுபிடிக்கணும், அதை பலகையாக அறுக்கணும், அதை இணைக்கணும், இணைக்கப்பட்ட இடத்துல கீழ் பூசணும். இவ்வளோ பெரிய சயின்ஸ், இவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தை தேவன் நோவாவுக்கு கொடுத்திருந்தார். அந்த பேழையின் நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, உயரம் எவ்வளோ என்ற அந்த கருத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்றைய நவீன விஞ்ஞானத்தின் கீழே எல்லா கப்பல்களும் இதே அளவில் தான் கட்டப்படுகிறது. அதனால தான் கப்பல்கள் மும்முரமான கடலில் அது மிதக்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த பணிகளை எல்லாம் நோவா செய்து முடிப்பதற்கு ஏறக்குறைய 100 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக நம்ம படிக்கிறோம். காரணம் என்ன? நோவாவை கத்தர் அழைத்த போது அவனுக்கு 500. அவன் அந்த பேழையை கட்டி முடித்த போது அவனுக்கு 600. அப்படியான நோவானுடைய வாழ்க்கையில் இந்த 100 ஆண்டுகள் கடவுளுடைய கிருபையை காட்டுகிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட தேவன் ஒரு ஆயுளை கொடுத்திருக்கிறார். அது 40, 50, 60, 70, 80, 90 என்று போகலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 6:8 படிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் த ஐஸ் ஆஃப் காட் என்று படிக்கிறோம். இந்த கிருபை தான் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய அந்த பேழையை கட்டுவதற்கான ஆலோசனையை கொடுத்தது. இந்த காலையில் நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பேழை கட்டி அது ஒரு இடத்துல நின்றது, மழை என்று ஒன்று வரவே இல்லை. அவன் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் மிகவும் மோசமான பாவிகளாக இருந்தாங்க. தேவனுடைய கடும் நியாய தீர்ப்புக்கு பாத்திரராக இருந்தாங்க. இதை ஆதியாகமம் 6:11-12 நாம் பார்க்கிறோம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இதனால்தான் தேவன் உலகத்தை ஒரு பெருவெள்ளத்தினால அக்கால உலகத்தை அழிக்கும்படி திட்டமிட்டார். இப்போ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்த உலகம் இருக்கும்போது நியாய தீர்ப்பில் கிருபை பெற்று தப்பும்படியான ஒரு வாய்ப்பு நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கிடைச்சது. அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிருபையும் தேவ நீதியும் தெரிந்து கொண்டால் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 படிக்கிறோம். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமே அல்லாமல் வேறே நாமும் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே இயேசுவின் நாமத்தில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். 2:10 படிக்கிறோம், பூமியில் மனுஷருடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கிறிஸ்துவுக்கு உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நோவா 100 ஆண்டுகள் அந்த கிருபையின் கீழே தேவன் சொன்ன மரத்தை, அந்த கொப்பேர் மரத்தை தேடி போய் அதை கண்டுபிடித்து அதை அறுத்து பலைகளாக மாற்றி அதற்கு கீழ்பூச்சி
அந்த உயரத்துக்கும் அந்த அகலத்துக்கும் அந்த நீளத்துக்கும் தக்கதாக அவன் செய்து முடித்தான். ஆதியாகமும் 7:5 பாருங்கள். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பார்த்தீங்களா. 100 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறவனாக இருந்தான். இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிற அந்த பேழைக்குள்ளே நோவா மட்டுமில்லை, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளுடைய மனைவிமார்கள், ஆக மொத்தம் 8 பேர் பாருங்கள். ஆதியாகமும் 7:7 ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 8 பேர் 100 ஆண்டு கால நோவானுடைய கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஒரு கால் நீங்கள் 100 ஆண்டுகள் வாழாவிட்டாலும் இருக்கிற இந்த வாழ்நாள் காலத்தில் தேவ கிருபையை அறிந்து தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்து நாம் இரட்சிக்கப்படத்தக்கதாக கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. 2 பேதுரு 2:5 புதிய ஏற்பாட்டில் 323 பக்கம் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் கவனிங்கள், நீதியே பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இந்த இடத்துல மிக தெளிவாக அந்த பேழைக்குள்ளே காப்பாற்றப்பட்டவர்கள் 8 பேர் மாத்திரம். 2வது, இந்த 100 ஆண்டு காலம் அவன் அந்த பேழையை கட்டுவதற்கு காலத்தை எடுத்துக்கொண்ட போது அவன் என்ன செய்தானா, தேவ நீதியை பிரசங்கித்தான். காரணம், அன்றைய உலகத்தில் அவன் அந்த பேழையை கட்டி கொண்டிருக்கும் போது அந்த நாட்களில் இருந்த மக்கள், நீ என்ன செய்கிறாய், எதற்காக இதை கட்டுகிறாய் என்று ஆச்சரியத்தோடு கேட்டிருக்கலாம், சந்தேகத்தோடு கேட்டிருக்கலாம். அவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய நீதியாகிய நியாய தீர்ப்பை சொல்லிக்கொண்டே இருந்தானாம். அதனால தான் ஒவ்வொரு கிறித்தவனும் வாழ்நாள் காலத்தில் தேவ நீதியை மற்றவர்களுக்கு நாம் சொல்கிறோம். தேவனுடைய நீதி யார், இயேசு கிறிஸ்து தானே. 2 கொரிந்தியர் 5:21 படிக்கிறோம், இயேசு நம்முடைய நீதியாக இருக்கிறார், பாவங்களை மன்னிக்கிற நீதியாக இருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தமது நீதியை நம் மீது தருகிறார். நோவா நீதியை பிரசங்கித்தான், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டான் என்று படிக்கிறோம். என் அன்பு தோழனே, சகோதரனே, இந்த காலையில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்களுடைய சமுதாயம் ரட்சிக்கப்படணும், உங்களுடைய தேசம் ரட்சிக்கப்படணும். காரணம், எல்லா மனுஷருக்காகவும் தேவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:2 படிக்கிறோம், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. ஆகவே நான் அன்பு சகோதரர்களே, நோவா தன்னுடைய காலத்தில் 100 ஆண்டுகளை கர்த்தருடைய சித்தம் செய்யும்படி அந்த பேழையை கட்டினான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் 100 ஆண்டுகள் இல்லை, ஆனால் கிடைத்த இந்த சில ஆண்டுகள், அது 40ஆக இருக்கலாம் 50ஆக இருக்கலாம், இந்த ஆண்டுகளை நாம் எப்படி செலவிடுகிறோம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நாட்கள் பொல்லாததாக இருக்கிறதுனாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மரித்தோர் மத்தியில் தூங்குகிற நீ விழித்து எழும்பு என்று வேதவசனம் சொல்கிறது. என் அன்பு தாயே, தகப்பனே, இந்த நாளிலே நோவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவ நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ளே வந்த உடனே
கதவு அடைக்கப்பட்டது. அந்த பேழையை நகர்த்துவதற்கு துடுப்புகள் இல்லை, திருப்புவதற்கு சுக்கான் இல்லை, இயக்குவதற்கு ஏதோ ஒரு மோட்டார் போன்ற சாதனம் எதுவுமே இல்லை, நிறுத்துவதற்கு ஒரு பிரேக் இல்லை. அதனால் தான் அதை வந்து பேழைன்னு சொல்கிறாங்க. தேவன் ஒருவரே அதை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருந்தார். Only God can control the ark of Noah. It was floating. என் அன்பு சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையை கூட தேவன் இயக்கக்கூடியவராக இருக்கிறார். உன் ஆத்மாவை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, உன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நோவா காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்க? எல்லாரும் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தாங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17:26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். இது சிலுவைக்கு முன்னால் நமது ஆண்டவர் இயேசு சொன்ன வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில் நடக்கும். எது நடக்கும்? நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் வந்து அழிந்தது போல இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில் இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய மனிதர்கள் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. லூக்கா 17:27 நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்புரளையும் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அதாவது until the day Noah entered into the ark, there is nobody except Noah's family were repented. மனமே திரும்பல. அத்தனை பேர் எதில் செலவு பண்ணிட்டு இருந்திருக்கான்? சாப்பிடுவது, குடிப்பது, உடுப்பது, பெண் கொள்வது, எல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்களிலேயே அவர்கள் மூழ்கி இருந்தாங்களாம். வெள்ளம் வந்து அவர்களை அழித்து போட்டது. சகோதரர், இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் அப்படி ஒரு பெருவெள்ளம் வந்து அழித்தது என்பதை நம்புகிறது. அதற்கான அறிவியல் தடயங்கள், தொல்லியல் ஆதாரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டானது என்பதையும் கவனிங்கள். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இது ஒரு குற்றச்சாட்டு. நமக்கு தெரியும் வெள்ளம் வந்தது, பூமியை அழித்தது என்பதை இன்றைய உலகம், இன்றைய விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் உயரமான மலை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மலையிலும் கடல் ஆழத்தில் இருக்கிற மீன் போன்றவைகளின் எலும்புகள் அங்கே இருக்கிறது. காரணம் என்னென்னா, அந்த வெள்ளம் எல்லா சிகரங்களுக்கும் உயரமாக பூமியை நிரப்பியது. ஆக கடல் ஆழத்தில் உள்ள எல்லா விதமான உயிரினங்களும் மேலே சென்றதுனால வெள்ளம் வடிந்த போது அவைகள் மலையின் முகட்டிலே நின்றது. இன்றைக்கும் மலையின் மேலே கடல் வாழ் ஜந்துக்களுடைய எலும்புகளை மனிதர்கள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. வெள்ளம் வந்தது, பூமியை தோண்டி ஆழம் பார்த்து விஞ்ஞானிகள் ஒரு காலத்தில் ஒரு பெரு வெள்ளம் வந்தது என்பதை மனதார அறிந்திருக்கிறாங்க. அறிந்திருந்தும் கூட இயேசுனுடைய வார்த்தையை குறித்து கவலை இல்லாமல், அக்கறை இல்லாமல், மனதார அறிந்தும் அவர்கள் மறந்து வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமாக இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தாயே, தகப்பனே, இந்த நாளில் நோவா ஒரு பேழையை செய்தான் என்ற அந்த அதிசயமான அற்புதமான ஒரு செய்தியை அதோடு நிறுத்தி கொள்ளாமல், நோவா 100 ஆண்டுகள் அந்த பேழையை கட்டி ஆயத்தமான அந்த கருத்து நம்முடைய மனதை பாதிக்க வேண்டும்.
ஹீ ப்ரிப்பேர்ட் ஹிம் செல்ஃப் அவன் தன்னை ஆயத்தமாக்கினான். கத்த சொன்ன வார்த்தையின்படியே கொப்பேர் மரத்தினாலே கீழ்பூச்சி அதை இணைத்து ஒரு பேழையாக கட்டுவது போல உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீ மனதால் விசுவாசித்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் நீ இரட்சிக்கப்படுவாய். சகோதரர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் நோவா தனக்கு முன்பாக இருந்த அந்த சவாலை, அந்த லைஃப் சேலஞ்சை 100 ஆண்டுகள் சந்தித்ததை நான் பார்க்குறேன். பைபிள் முழுக்க நீங்கள் தேடி படித்தீங்கன்னா தனி மனிதன் வாழ்க்கையில் நோவா சந்தித்த மாதிரி ஒரு பெரிய சவாலை யாருமே சந்திச்சதில்லை. இப்போ தாவீது கோலியாத்தை சந்தித்தான், அது ஒரு சவால். கிதியோன் மீதியானியர்களை சந்தித்தான், அது ஒரு சவால். இஸ்ரவேலர்கள் எரிகோ கோட்டையை சந்தித்தாங்க, அது ஒரு சவால். இஸ்ரவேலர்கள் செங்கடலை சந்தித்தாங்க, அது ஒரு சவால். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வருகிற சேலஞ்சஸ் தான். அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சேலஞ்ச் வந்திருக்கலாம். இதோடு போச்சு, இதோடு செத்து போனேன் அப்படின்ற முடிவெல்லாம் நீங்கள் வந்து எடுத்திருக்கலாம். இனிமேல் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு சவால்லாம் சந்திச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து போயிட்டுது. ஒரு வாரம்தான், ஒரு மாதம்தான், ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனால் நோவத்தனுடைய வாழ்க்கையில் 100 ஆண்டுகளை லைஃப் சேலஞ்சஸ்க்காக பயன்படுத்தியிருக்கான். இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் ஏமாத்துகிறோம். இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு அனுக்கிரகமும் கிருபையும் உண்டாக்குவாராக. பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த தகப்பனே, நோவா கீழ்ப்படிதல் உள்ளவனாய் 100 ஆண்டுகள் செலவிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே பேழையை கட்டி அவனும் அவனுடைய குடும்பமும் ஆகிய மொத்தம் 8 பேர் பிரவேசித்தது போல, இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, உமது ஜனத்துக்கு கிருபை தாரும், கீழ்ப்படிதலை தாரும், ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த இரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள்,
விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையே கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.